பொதுவாகவே நம்ம பிக் பாஸ் கொஞ்ச நாட்களாக ப்ரொமோவில் போடுற எந்த ஒரு சீனையுமே எபிசோடில் போடுறதில்ல. சரி, எபிசோடில் தான் போடல, அன்சீனில் போடுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்சீன்லேயும் நிறைய உல்டா வேலைகளை பார்க்குறாரு. அப்படி இன்றைக்கி என்ன உல்டா வேலைகளை பார்த்துருக்காரு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது பிக் பாஸ் 72வது நாளுக்கான அன்சீன் ரிவ்யூ. நான் உங்கள் விஜய் டாமினிக். ஸோ நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரியே பிக் பாஸ் கடந்த சில நாட்களாக ஒரு மிகப்பெரிய வேலையை பார்க்குறாரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூணு ப்ரொமோ விட்டு அதுக்கு மூணு விதமான எமோஷன்ஸ், மூணு விதமான பிஜிஎம்ஸ்லாம் போட்டு அப்படியே சுவாரஸ்யத்தை கிளப்பி நமக்கான ஒரு எதிர்பார்ப்பையும் கிளப்பி எபிசோடில் போடுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஒன்றும் இல்லை கீழே போட்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு எபிசோடை கொடுக்குறாரு. சரி ஓகே, இதில் காட்டலாம், இப்போ அன்சீனில் காட்டுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அந்த பிஜிஎம் அந்த ஸ்லோ மோஷன் எல்லாத்தையும் கட் பண்ணி தூக்கிட்டு அப்படியே ரா ஃபுட்டேஜ் பார்க்கும்போது, என்னடா இதைத்தான் இப்படி எடிட் பண்ணி போட்டிங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எஃபெக்டையும் கொடுக்குறாரு. ஸோ அப்படி என்ன உள்டா வேலைகளை பார்க்குறாரு, என்ன ஏமாற்ற வேலைகளை பார்க்குறாரு அப்படிங்கிற வீடியோ தான் இது. எல்லாரையும் பயமுறுத்தினா
வருணே பயமுறுத்துற பிரியங்கா நீதாமா, அதனால நீ கீழே இறங்கி போமா அப்படின்னு இந்த ஒரு ஷாட்டை நம்ம யார்கிட்ட இருந்துமே எதிர்பார்க்கல அப்படின்ற பிரியங்கா அப்படி அமைதியாகிறாங்க. அமைதியானதுக்கு அப்புறம் தான் நேத்து ப்ரோமோல பார்த்தா தெரியுமா ஒரு சண்டை, அதான் பிரியங்காவுக்கும் தாமரம் ஏழை நீ வாய மூடு, நீ கொஞ்சம் சும்மா லூஸ் மாதிரி பேசாத அப்படின்னு அந்த ஒரு சீன் வருது. என்னடா ப்ரோமோல பார்த்ததுக்கும் இதுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அப்படி எல்லாமே நம்ம எடிட்டர் பார்த்த வேலை தான் போல. ஸோ என்ன அப்படி இருக்கு அப்படின்னு உள்ள பார்த்தீங்கன்னா உள்ள வந்து நம்ம பிரியங்காவும் தாமரையும் நிரூப்கா சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. ஏன்னா நம்ம பிரியங்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மக்களை எனக்கு போட வேண்டிய ஓட்டெல்லாம் நீங்கள் நிரூப்க்கு போடுங்க, நிரூப் தான் அந்த வீட்டில் பயந்துட்டான் அப்படின்ற ஒரு பச்சை மறப்ப, ஏழை நீ ஏன் வந்து இப்படிலாம் பேசுற, அவன் வருண் வந்து நிரூப்பை பயமுறுத்துறானா அதை பற்றிலாம் நீ பேசக்கூடாது அப்படின்றப்ப, நான் பேசுவேன் நிரூப் வந்து என் நண்பன் மட்டும் இல்லை, இந்த வீட்டில் வருண் யாரை பயமுறுத்துனா நான் தட்டி கேட்பேன், அநியாயத்தை தட்டி கேட்பேன் அப்படின்ற ஒரு டோனில் சொல்லிகிட்டே இருக்கும்போது, ஏ வாய மூடு நீ ஏன் அப்படி பேசுகிற அப்படின்ற மாதிரியான ஒரு ஜாலியான ஜேர்னர் தான் வருது. அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா தாமரைக்கும் பிரியங்காவுக்கும் நடக்கிற ஒரு கான்வர்சேஷனில், நீ எதுக்கு நிரூப்கா ஓட்டு போட்ட இப்போ சொல்லு, அஃபீஷியலாக சொல்லு, நீ போய் தனியாக கேமராவில் சொல்லலை, இப்போ எல்லாருக்கும் முன்னாடி சொல்லு அப்படின்றப்ப தான் பிரியங்கா ஒரு விஷயத்தை போட்டு உடைக்கிறாங்க. அதாவது இந்த வாரம் நான் சேவ் ஆகிடுவேன், நடந்த டாஸ்க்கில் நான் சேவ் ஆகிடுவேன் அப்படின்றது அடுத்த பட்சமாக இருந்தாலுமே, நான் சேவ் ஆனதுக்கப்புறமா எனக்கு மக்கள் ஓட்டு போட நினச்சிங்கன்னா அந்த ஓட்டை தூக்கி கண்டிப்பாக நிரூப்க்கு போட்டுருங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. ஸோ இது மூலமாக பிரியங்கா ஃபேன்ஸ்லாம் வந்து இந்த வாரம் நிரூப்பை சேவ் பண்ணுங்க அப்படின்றத ஓப்பன் சேலஞ்சாக கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற பிரியங்கா ஃபேன்ஸ் எல்லாருமே போயிட்டு நிரூப்க்கு ஓட்டு போட்டு சேவ் பண்ணி உங்கள் தலைவி பிரியங்காவோட மாசை காட்டி விட்ருங்க. ஸோ இப்படியாக நிரூப்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கும்போது மறுபடியும் பிரியங்காவுக்கும் தாமரைக்கும் ஒரு கான்வர்சேஷன் வரும். பிரியங்கா கேட்குற கேள்வி என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தனா, நீ வாரத்தில் ரெண்டு நாள் என்கிட்ட சண்டை போடுற, அதுக்கப்புறம் நான் பேசினா என்கிட்ட வந்து லவ்வை காட்டுற அப்படிங்கும்போது டக்குன்னு தாமரை ஒரு வார்த்தை விட்டாங்க, ஏழை லவ்வும் இல்லை ஒரு ஹேரும் இல்லை அப்படி சொன்னோட எல்லாரும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னடா இந்த அக்கா அப்படி பேசுது அப்படின்னு, ஏழை உன் மேலே எனக்கு லவ்வெல்லாம் கிடையாது, எனக்கு பிடிச்சா விளாடுவேன் இறங்கி போயிட்டே இருப்பேன், உனக்கு நான் விட்டு கொடுத்துட்டு போகிறேன் தான் தவிர உனக்காக வந்து பயந்துட்டுலாம் போக கிடையாதுன்னு சொல்லி தாமரை ஒரு பக்கம் தக்கு லைஃபை கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும் பிக் பாஸ் கடைசி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஐயா அவங்க இறங்க மாட்டாங்க போல, அதனால சிபி என்ன பண்ணுற டக்குன்னு பேச்சுவார்த்தை முடிச்சு ஏதாவது ஒரு ஆளை கீழே இறங்கி விடு அப்படின்றப்ப, சரி ஓட்டு போட்டு ஆளை தேர்ந்தெடுத்துரும் அப்படின்னு பார்த்தா வருணுக்கு தான் மோஸ்ட் ஆஃப் த ஓட்டு, நாலு ஓட்டு வருது. ஸோ வருண் என்ன சொல்கிறாருனா, இது வந்து ஒரு ஆப்ஷனே கிடையாது, இருந்தாலும் வந்து இது ஒரு விஷயமா நீங்கள் எடுத்துக்கிறீங்க, ஆனால் நான் வெளியில் போக மாட்டேன்றதை பிக் பாஸ்ட்டை சொல்லுங்க அப்படின்றப்ப சிபிக்கும் நம்ம வருணுக்கு தான் ஒரு கான்வர்சேஷன் போகும். அக்ஷரா டபார்னு உள்ள போது நீ எப்படி ஓட் பேசிஸில் எடுக்கலாம்னு சொல்லி நம்ம வருணுக்கு வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நடந்த எந்த விஷயத்துலேயும் நம்ம அக்ஷரா வந்து கரெக்டாக இருந்தாங்களா இல்லையான்னு தெரியல, பட் வருணுக்கு ஒரு பிரச்சனைன்றப்ப அவங்க வர்றதெல்லாம் நமக்கு லைட்டாக அப்படி தான் இருக்குது. சரி இருந்தாலும் எதுக்குமா இது ஒரு கேமாக பார்க்கலாமே அப்படின்ற பட்சத்தில் சிபியும் வந்து சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பிக் பாஸ் வந்து பெருசாக வந்து எடுத்துக்கல ஓகே அப்படின்ற மாதிரி விட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேண்டமாக ஒருத்தர் வெளில வந்துட்டாங்க. ஸோ இப்படி அக்ஷரா பற்றி பேசும்போது தான் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று பிக் பாஸ் வந்து என்ன பண்ணுறாருன்னா வந்து ரெண்டு பீஸா கொடுக்குறாரு, அதை கம்ப்ளீட்டாக வந்து சாப்பிட்டு முடிக்கணும் அப்படின்ற ஒரு டாஸ்க்கை கொடுக்குறாரு. ஆனால் நம்ம அக்ஷரா என்ன பண்ணுறாங்க, ஒரு பிளேட்டில் மூடி வச்சு பிக் பாஸ் தான் ஃப்ரிட்ஜுக்குள்ள எடுத்துக்கொண்டு வைக்கிறாங்க. நீங்கள் யாருக்காக எடுத்து வச்சிங்க எதுக்காக எடுத்து வச்சிங்க அப்படின்னு தெரியல, ப்ராக்டிஸ் பிஃபோர் யூ ப்ரீச் அப்படின்ற மாதிரி நீங்கள் மற்றவங்களுக்கு கருத்து சொல்லலாம், ஆனால் அந்த கருத்துக்கு முன்னாடி நம்ம கருத்தாக இருக்கமா மற்றவங்களுக்கு கருத்து ஊசி போடலாமா அப்படின்றத யோசிக்கணும். ஸோ அக்ஷராவே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, டாஸ்க்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ஒரு பீஸாவை எடுத்துக்கொண்டே மறைச்சு வைக்கிறாங்க. இது ஒரு தேசத்துறவு இல்லையா, இதை பிக் பாஸ் கண்டுபிடிச்சி சிபி எல்லா இது பீஸாவையும் சாப்பிட்டு முடிங்க அப்படின்னதுக்கு அப்புறம் தான் நம்ம அக்ஷரா ஓடி போய் அந்த பீஸாவை எடுத்துகிட்டு வந்து கண்ண முடினே வராங்க, கியூட்டி பையன் இப்பெல்லாம் காட்டுறாங்களாமா. ஸோ இருந்தாலும் அக்ஷரா வந்து இந்த இடத்துல ரூல் பிரேக் பண்ணது நமக்கு ஒரு மாதிரி இருக்குது, இது ரூல் பிரேக் கூட கிடையாது, இது யாருக்காக பண்ணாங்க எதுக்காக பண்ணாங்க அப்படின்றது நமக்கு ஒரு 70% தெரியும், இருந்தாலும் அதை அப்படியே சில்லாக விட்டுருவோமே. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா திரும்பவும் பிரியங்காவும் தாமரை வந்து மறுபடியும் அவங்களோட ஃபன் ஃபேக்டர் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் பிக் பாஸ் மறுபடியும் தண்ணி ஊற்றி வைக்கிறாரு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா புகையை கிளப்பி விடுறாரு, ஆனால் இவங்க பேச்சு குறைஞ்ச மாதிரியே இல்லை. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் இந்த வீட்டில் ஃபன் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பிரியங்கா சொல்லும்போது தாமரை பின்னாடி நிறுத்தி விடுறாங்க. அப்போ ராஜ் என்ன இந்த வீட்டில் தொம்மையா, அவன் ஃபன் பண்ணுறதில்ல, அவனோட காமெடி சிரிப்பு வரலையா அப்படின்னு சொல்கிறப்ப பிரியங்கா, இந்த மாதிரி உனக்கு தைரியம் தான் மூஞ்சி மேலே சொல்லு, ராஜோட மூஞ்சி மேலே சொல்லு, எதுக்கு பின்னாடி இருந்து பேசுகிற அப்படின்னு சொல்லி இவங்க ஃபன்னாக பேசிட்டே இருக்கிறாங்க. இவங்க பேசிகிட்டே இருக்கும்போது தான் பிக் பாஸ் வந்து அந்த பீஸா கொடுத்துட்டார் இல்லையா, அந்த பீஸா வச்சு இவங்க அடிச்சு உடச்சு டான்ஸ் எல்லாம் போட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பிரியங்கா வந்து பீஸா சாப்பிட கீழே இறங்கி வந்து சொல்கிறாங்க, எனக்கு பீஸா தான் முக்கியம், நான் அடுத்த டாஸ்க்கில் கூட ஜெயிச்சுக்கோம்ல, எனக்கு பீஸா முக்கியம்ல அப்படி சொல்லி அதை சாப்பிட்டதுக்கப்புறம் பின்னாடி போய் பிரியங்கா டான்ஸ் ஆடுறாங்க. என்னம்மா குதூகலமாக மாறுறீங்க, ஆக மொத்தம் ப்ரொமோவில் காட்டுற பிரியங்கா வேற, எபிசோடில் காட்டுற பிரியங்கா வேற, அன்சீனில் பார்த்த பிரியங்கா வேற, அவங்க நேற்று எபிசோடை வந்து ரொம்ப ஃபன்னாக தான் வந்து அனுபவிச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்போ தான் அபிநய் கேட்குறாரு, ஏன் ராஜு உனக்கு கொஞ்சம் கூட நன்றி இல்லையா, நான் எவ்வளோ விஷயம் மறைச்சு வச்சு உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்றப்ப தான் ராஜு சொல்கிறாரு, ஆமாம் நீங்கள் கண்டிப்பாக எங்களை நெய் மறைச்சு வச்சு கொடுத்துருக்கீங்க, வெங்காயம் மறைச்சு வச்சு கொடுத்துருக்கீங்க, அரிசியை மறைச்சு வச்சு கொடுத்துருக்கீங்க, அதனால தான் நான் உங்களுக்கு மறைக்காமலே கொடுக்க நினைக்கிறேன், நீங்கள் வெளியில் வாங்க அபிநய் அப்படின்னு சொன்னால் நேவர் டாஸ்க்கு விட்டு கொடுக்காமல் ஆடுவோம் அபிநய், அதனால தான் நேற்று ஃபோர்த்து பிளேஸ்ன்ற மாதிரி அவர் இந்த இடத்துல விட்டு கொடுக்காமலே விளாண்டுட்டு இருந்தார். அதுக்கப்புறமா வர தாமரைக்கு வந்து ராஜு ஒரு சின்ன டீல் போடுவாப்பில், அது என்ன அப்படின்னா, நீ மட்டும் இப்போ இறங்கி வந்தால் என் நெஞ்சில் வந்து தாமரை அப்படி சொல்லி ஒரு பெரிய பேராக பச்சை குத்து அப்படின்றப்ப, ஏ அப்படியா உண்மையாக சொல்கிறியா அப்படின்னு சொல்லி தாமரை ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டே இருக்கும்போது நம்ம ராஜுக்கு பின்னாடி டர் ஆயிரும், ஐயோ இது பாட்டுக்கு இறங்கி வேண்டாம் நம்ம வேறு பச்சை குத்துன்னு சொல்லிட்டு, ஏ சும்மா சொன்னேன் ஓம் பேரை பச்சை குத்தி நான் வந்து செருப்பால் அடி வாங்குவா அப்படின்றப்ப தாமரை லைட்டாக டென்ஷன் ஆகிடுவாங்க, ஏன்னா ஏன் பேரை பச்சை குத்துனா நீ எதுக்குள்ள செருப்பால் அடி வாங்குற அப்படின்றப்ப, ஆமாம் என் பொண்டாட்டி பேரே நான் குத்த மாட்டேன் அதனால என் பொண்டாட்டி செருப்பாலே அடிப்பா அப்படின்றப்ப, ஓம் பொண்டாட்டி எதுக்குள்ள செருப்பால் அடிக்குது அப்படின்னு கேட்குறப்ப அடுத்த ஒரு கான்வர்சேஷன், ஓம் பேரை குத்துனா ஏன் பொண்டாட்டி என்னே தான் அடிக்கும் பண்ண ஒன்னே அடிக்கும் அப்படின்னு சொல்லி இப்படியே ஜாலியான ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கப்ப பச்சை குத்துவியா மாட்டி அப்படின்ற பச்சையெல்லாம் குத்த முடியாது
முடியாது, முடிஞ்சாவா இல்லனா இருன்னு சொல்லி ராஜ் இப்படியே ஒரு ஃபன் ஃபேக்டராவே இந்த கேம்ல எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. அந்த கேம் எல்லாரும் ஃபன்னாவே எடுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது பிக் பாஸ் என்ன பண்றாங்க, ஓகே இவங்க ஃபன்னா தான் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க, அதனால நம்ம ஏதாவது ஒரு ட்விஸ்ட் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருனா, திரும்ப ஸ்டோர் ரூம்ல கூப்பிட்டு ஒரு ஐஸ்கிரீமை கொடுத்து எல்லாருக்கும் வாய் ஊறுற மாதிரி கொண்டே வச்சு வளைச்சு குழச்சு அடிடா கைப்புள்ளன்னு சொல்லி ஐஸ்கிரீமை கொடுத்துறாரு. அதே வாங்கி இவங்க ஒரு பக்கம் அடிச்சு சாப்பிட்டு அப்படியே பிரிச்சுட்டு இருக்காங்க. ஹவுஸ் மேட்ஸ் எல்லாம் நினைக்கிறாங்க, இரு அடுத்த டாஸ்க் வரட்டும், ஏதாவது சாப்பிட கூட உங்களுக்கு எதுவும் தரமாட்டேன் அப்படி சொல்லி உள்ள இருக்கவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. இப்படியா இந்த விஷயம் ஃபன்னா நடந்துட்டே இருக்கும்போது டாஸ்க் முடியுது. அதுக்கப்புறமா நிரூப் ஜெயிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்றாருன்னா, ஒரு பாசிட்டிவ் ஹக் வந்து பிரியங்கா கொடுக்குறாரு. ஜெயிச்சதுக்கு அப்புறமா பாவனிக்கு ஹக் கொடுக்க நினைக்கிறப்ப பாவனி தெரிச்சு ஓடுறாங்க. ஆல்ரெடி உள்ள வந்து நிறைய விஷயம் போயிட்டு இருக்கு, நீ பாட்டுக்கு அப்பெல்லாம் பண்ணாதரா அப்படி சொல்லிட்டு ஒரு பக்கம் ஓடினாலும் ஓடினாலும் உன்னை விட மாட்டேன், அடுத்த தெருக்கு போனா மட்டும் உன்னை விட்டுறாடே அப்படி சொல்லி அப்படி நம்ம தலைவர் ஸ்டைல விரட்டி போய் ஹக் பண்ணி தேங்க்யூ சோ மச்னு சொல்லி முடிக்கிறாரு. இப்படியா பாசிட்டிவா கேம் முடிச்ச நிரூப் அடுத்து ஒரு நெகட்டிவிட்டியை கிளப்பி விட்டுருக்காரு. இதோட கண்டினியூட்டி எப்ப வரப்போகுது தெரியல. அது என்ன நெகட்டிவிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பாருப்பா அதாவது பாவனி கிச்சன்ல சமைச்சிட்டு இருப்பாங்க, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அபிநய் வந்து சிங்க்ல வந்து கழுவிட்டு இருப்பார் பாத்திரத்தை. அப்ப சும்மா இல்லாம நம்ம நிரூப் என்ன பண்ணுவார்னா, நீ மட்டும் கடைசி வரை ஸ்டாண்ட் பண்ணிருந்தா உனக்காக நம்ம அபிநய் வந்து கேமை விட்டு கொடுத்துருப்பானா அப்படின்னு சொல்றாங்க. எது அப்படின்றப்ப ஆமா இது வந்து அபிநயே சொல்லியிருக்காரு, அதுவும் நம்ம நிரூப் கிட்ட சொல்லியிருக்காரு. இந்த பாரு பாவனி மட்டும் கடைசி வரை என்ன நான் விட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன், பாவனி வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, ஏன்பா அபிநய் இவ்வளவு பட்டு நீ திருந்த மாட்டேன்னு சொல்லி நமக்கு கடுப்பா வருது. இவ்வளவு நேரம் அனுச்சு ஜாலியா பாத்துட்டோம், எதுக்கே எண்ட்ல வந்து இது மாதிரியான விஷயத்த சொல்லி கடுப்பேத்துற அப்படின்ற மாதிரி. ஆனா அபிநய் என்ன பண்றாருன்னா, என்ன நிரூப் இப்படி பண்றிய நிரூப் அப்படின்னு சொல்லி, ஏன்னா ஆல்ரெடி அபிநய்க்கு நிரூப் காவல இந்த இடத்துல போட்டு விட்டோன்னு பாவனி என்ன சொல்றாங்க தெரியுமா, அப்படி விட்டு கொடுத்தா நான் இறங்கி போயிட்டே இருப்பேன், எனக்கு விளாடவே இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்காது அப்படின்னு சொல்லி பாவனி ஒரு பக்கம் டென்ஷன் ஆகிறாங்க. ஸோ இப்படியா வந்து நிரூப் கொளுத்தி போட்ட ஒரு நெருப்பு எப்படி எல்லாம் புகைய போகுது, நிரூப்க்கும் அபிநய்க்கும் எவ்வளோ பிரச்சனைகளாக வரப்போகுது அப்படிங்கிறத இன்னைக்கு ப்ரொமோஸில் காட்டவே கிடையாது. ஸோ இன்னைக்கு எபிசோட்லேயே காட்டுறாங்களா இல்லை ஒரு கண்டினியூட்டி வந்து நாளை அஞ்சு காட்டுறாங்களா அப்படிங்கிற விஷயங்களை பார்ப்போம். ஸோ இன்னைக்கு ப்ரொமோவில் நம்ம அக்ஷரா வந்து ஆன் ஃபயரில் இருக்காங்க. வழக்கம் போல் அவங்களுக்கு டாஸ்க் வரல அப்படின்னா எல்லாத்தையும் போட்டு குத்துறது அடிக்கிறது உடைக்கிறது அப்படின்றது நமக்கே தெரியும் இல்லையா. ஸோ இன்னைக்கு ப்ரொமோவை பற்றியும் நைத்து அன்சீனை பற்றி உங்களுக்கு என்னென்ன கருத்துகள் இருக்கோ கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறமா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.